ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி. இரவு 11:26 பின்பு சப்தமி. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 4:34 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாள், அதாவது துன்ப கதவுகளை தகத்தெறியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சகோதர வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும், கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பண லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலே கமலாலயே என்ற சோஸ்தரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வேல் விஸ்வேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள், அதாவது அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நாளில் உருவாகும். பொதுவாகவே அதாவது கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, அதே சமயத்தில் வந்து ஓரளவு இந்த கிராமப்புறங்களில் தரகு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நடனபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், அதாவது கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய வாடிக்கையான வாழ்க்கையில் வந்து வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. திரைத்துறையில் மறைமுகமாக கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அல்லது திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நிறம் மாறும் விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இறைவனின் கருணை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில், அதாவது தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எதிர்பார்த்து ஏமாந்து போன அல்லது தடைப்பட்ட ஒரு சில காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும். தடையில்லாத காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். பிறந்த கிராமத்துக்கு, பூர்வீகத்திற்கு அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு செல்லக்கூடிய குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய யோசனைகள் அதிகம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது ஆதாயம் மிகுதியாகி ஆதாரங்கள் வலுவடையக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நடை உடை பாவனைகளில் அதிகாரம் அல்லது மிடுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகரிக்கும். அன்பு பேச்சு அப்படிங்கிற விட அதிகாரமான செயல்பாடுகள் மூலமாகவே வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பல பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி தர்பாரண்யேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்குண்டான புண்ணியங்களை கன்னியமாக சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய வரவுகளை சம்பாதிக்க முடியும். உறவுகள் வகையில் ஒற்றுமைகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி மனக்குள விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மேதைகளின் நட்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மனோ தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கேசவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த சன்னிதானத்தில் என்னென்ன வேண்டுதல் வச்சீங்களோ என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சீங்களோ அந்த பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஹ்ரீம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாளாகவும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய திருப்தியான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வன்னிய பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையை உருவாக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் கிடைச்ச அனுபவங்களையும் கிடைச்ச தோல்விகளையும் பயன்படுத்தி புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும். தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சிந்தனைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுத்தம் சோறு போடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய, சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய, கடந்த காலங்களில் பரிசம் போட்டு வருஷமாகியும் நடக்காத சுபகாரியங்கள் கண்டிப்பாக அதே வரனோடு அதே சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனும் தினை மாவும் தானம் செய்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பாதாள விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரத்தையில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.